அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான தலைப்புல இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். என்ன சுழற்சி என்பது, பிரச்சனையா நோயா தீர்வா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கோம். இது ஒரு வித்தியாசமான கேள்வியா இருக்கு. இதுக்கு நமக்கு பதில் கிடைச்சிச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த மன பிரச்சனை வந்து நம்ம விடுபட்டுலாம். இங்க வந்து என்ன சுழற்சி அப்படிங்கறது வந்து நம்ம ஓசிடின்னு வச்சுக்கலாம், அல்லது மனசுல வரக்கூடிய பயம் வருத்தம் கவலை எத்தனை இது விதமான எதிர்மறை எண்ணங்களாகவும் உணர்வுகளாகவும் கூட வச்சுக்கலாம். இதையெல்லாம் என்ன அப்படிங்கறதா நாம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து என்ன பிரச்சனையா, அல்லது வந்து இது நோயா, அல்லது இது இது தீர்வா அப்படிங்கறதா நம்முடைய கேள்வி. அதனால இது சம்பந்தம் உங்க பதில நீங்க ஒரு ரெண்டு மூணு பேர் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இதுக்கான நமக்கு விடை கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த மனசிக்கல் வந்து நம்ம விடுபட முடியும். அதனால வாங்க, இதுக்கு தெரிஞ்சவங்க பதில் கொடுக்க விரும்புறவங்க தாராளமா ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, பதில் கொடுங்க. எந்த பதிலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓபன் டாக்கா நாம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க, வரவேற்கிறேன். பதில் கொடுக்க விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, நான் உங்களை அன்மிட் பண்றேன். வெல்கம், வாங்க. கம்பராஜன் ஐயா வந்திருக்கீங்க, உங்களை அன்மிட் பண்ணிருக்கேன் ஐயா, வாங்க ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. என்ன சுழற்சிங்கிற எண்ணங்கள் அதுவா வந்து போய்கிட்டு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். நம்மளை அறியாமலே அதா வருது, அதுவா போயிட்டு இருக்கு. அந்த எண்ணங்களை தேவையில்லாம நம்ம தான் வந்து எடுத்து அது மேல சவாரி செஞ்சு பிரச்சனையாக்குறோம். அந்த பிரச்சனை கூட 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 அது மனநோயா மாறுது. நம்ம தான் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம். நம்மளுடைய அறிவு போய் அதில் குறுக்கிட்டு பிரச்சனை உண்டாகுது. நம்ம என்ன சுழற்சிங்கிறது ஒன்றும் இல்லை, அதை எண்ணங்களை அப்படியே பரவாமல் விட்டுட்டோம்னா என்ன சுழற்சியை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. திரும்ப திரும்ப அதுல நம்ம சிக்கிக்கிட்டு திரும்ப திரும்ப அதே சிந்தனை தேவையில்லாத சிந்தனைகளையும் எடுத்துக்கிட்டு அதை மேலே சவாரி செஞ்சு நம்ம அதை வந்து பிரச்சனை ஆக்குறோம்னு நான் நினைக்கிறேன். அதுதான் திரும்ப வந்து அதிலே ரொம்ப ஒன்றி போய் அதுலேருந்து விடுபட முடியாமல் இருக்கவங்க மனநோயாளியாக இருக்காங்க. இதுக்கு வந்து ஒரே தீர்வு நம்ம ஐயா சொல்கிற, அதை அப்படியே எண்ணங்கள் அப்படியே வளர்ந்து போயிட்டு தேவையானதை மட்டும் எடுத்து நம்ம புறத்தில் பயன்படுத்த, அகத்தை வந்து அப்படியே இக்னோர் பண்ணோம்னா அது சரியாக வரும். அந்த புறத்தில் தான் நம்மளுக்கு கவனம் பூரா இருக்கணும், அகத்தில் ஒன்றும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த எண்ண சுழற்சியை வந்து ஹேண்டில் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்க, ஓகேங்க, ரொம்ப நன்றி உங்க பதிலுக்கு. உங்களை நான் மீட் பண்றேன். வாங்க, இன்னும் யார் பதில் கொடுக்க விரும்புறீங்க? வாங்க, பாஸ்கர் ஐயா வந்திருக்காங்க அரக்கோணம். வாங்க, நீங்களும் உங்களையும் சந்திச்சு ரொம்ப நாளாவது. இல்ல வேற யாராவது இதுக்கு பதில் சொல்ல விரும்புறீங்களா? நீங்க அட்மிட் பண்ணியாச்சு நீங்களும் அட்மிட் ஆயிட்டீங்க, பேசுங்க. உங்க வாய்ஸ் கேட்கலையே. நீங்க ஏதாவது ஹெட்போன் சொல்லி இருக்கீங்கன்னா ஹெட்போன் ஒயரை ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, உங்களுக்கு இது ஒரு நெட் ப்ராப்ளம் நினைக்கிறேன், நான் உங்களை மியூட் பண்றேன். ஈஸ்வரன் ஜி ஐயா வாங்க, நீங்க எங்கிருந்து பேசுங்க சொல்லிட்டு பேசுங்க. உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், வாங்க. ஈஸ்வரன் ஐயா நீங்க வரலாம். முன்முடிவுனால அதிகமான முன்முடிவு எண்ணங்களை வந்து முன்முடிவை தவிர்க்கணுமா?
இந்த கேள்விக்கு என்ன நம்ம பதில் கொடுக்கலாம், அதாவது என்ன சுழற்சி என்பது, அது தொடர்ந்து ஒரு என்ன சுழற்சி ஏற்பட்டுட்டே இருக்கீங்களா, இது வந்து ஒரு நோயா பிரச்சனையா இல்ல இதுதான் தீர்வா? பிரச்சனையே தான், பிரச்சனையை எடுத்துக்கிறாங்க அவ்வளவுதான். ஓகே, நம்ம பிரச்சனையை எடுத்துக்கிறனாலதான் பிரச்சனை. நன்றிங்க நன்றிங்க, நான் உங்களை வந்து இன்வைட் பண்றேன். வாங்க, வேற யாராவது பதில் கொடுக்கணும்னா, செண்பக முத்துராமன் ஐயா வாங்க. உங்க அன்மிட் பண்ணிட்டீங்க, நீங்க அன்மிட் பண்ணிட்டீங்க, நீங்க பேசுங்க ஐயா. உங்க ஆடியோ கேட்கல. ஹெட்போன் ஏதாவது சொல்லிருக்கீங்களா, அதை ரிமூவ் பண்ணி பேசி பாருங்க. சார் இப்ப கேக்குதா? ஒரு நிமிஷம் சார். சார் என்னோட பதில் என்ன அப்படின்னா, என்ன சுழற்சிங்கிறது வந்து மனசு வந்து எப்பவும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல வந்து எண்ணங்களை வந்து வந்துகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு இன்டர்வியூக்கு போறோம், ரொம்ப லாங் டிராவல், இங்க இருந்து பெங்களூர் போறோம்னு வச்சுக்கோங்களேன், கன்னியாகுமரி இருந்து பெங்களூர் போறோம், காலையில இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 9 o'clock ஆகுது ரீச் ஆகுறதுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 18-13 மணி நேரம் டிராவல், இறங்கி உடனே ஒரு 1 hour ரிஃப்ரெஷ் ஆயிட்டு இன்டர்வியூ ஒரு 10 o'clock அட்டன் பண்றோம் அப்படின்னா, அந்த டைம்ல நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, நம்மளால அதை வந்து எப்படின்னா டைஜஷன் பண்ணிக்க முடியாது. உண்மையிலே நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், நல்லா படிச்சிருப்போம், அது வேற விஷயம். ஆனா அங்க போய் ப்ரொசீட் பண்ணும்போது ஒரு சின்ன நெகட்டிவ் நடந்தாலும் மனசு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதுவே அன்னைக்கு நைட்டு ஒரு ஹோட்டல்லையோ அல்லது ஒரு லாட்ஜ்லயோ நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் காலையில அதை திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த விஷயத்துக்கு நம்ம இவ்வளவு தூரம் வந்து நம்ம டிஸ்டர்பன்ஸ் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ எண்ணங்களோட எண்ணங்கள் வந்து சுழற்சி ஆனாலுமே நம்ம உடல் அமைப்பும் அதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு. ரெஸ்ட்லெஸ் பாடிக்கு வந்து சரியான ரெஸ்ட் கொடுக்காம இருந்தாலும் கூட சுழற்சியோட, அதாவது என்னன்னா மனசோட எண்ணங்கள் வந்து உடலை டிபெண்ட் பண்ணியும் இருக்கிறதுனால அதுக்கான தீர்வை தேடி அல்லது அதை சமாதானப்படுத்துறதுக்கு நம்ம நிறைய முயற்சி பண்ணோம் அப்படிங்களா, அது வந்து ஒரு போராட்டமா அமைஞ்சு போயிட்டு அந்த இடம் ஃபெயிலியர் ஆகும் வந்து ஃபேஸ் பண்றோம். நிறைய ஐடி கம்பெனிஸ் எம்ப்ளாயிஸ் பாத்தீங்க அப்படின்னாக்க மனதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும். இது பண்ணி நீங்க கவுன்சிலிங் கொடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஏன்னா நைட் ஷிஃப்ட் எல்லாம் போயிட்டு வந்தோம்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போற ஜென்ஸ், அது எம்ப்ளாயி இருக்கிற எல்லாருமே வீட்டுல போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பிரச்சனை இருக்கும். என்ன சுழற்சி ஆனது வந்து உடலையும் சார்ந்து இருக்கிறதுனால உடலை ஓரளவு நம்ம வந்து கட்டுக்கோப்பில், அதாவது இயற்கையான தூக்கம் உணவு இந்த முறையில சரியா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்க சுழற்சிங்கிறத வந்து ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதே மாதிரி என்ன சுழற்சி எண்ணங்கள் வருது எல்லாமே என்ன சொல்றது, அந்த சூழ்நிலையை பொறுத்து அந்த இடத்தை பொறுத்து மாறுபடும். ஸோ இப்ப நடக்கிற ஒரு ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அதை வந்து ரொம்ப இன்டெப்தா அனலைஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு 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 மாசம் கழிச்சு ரிலைஸ் பண்ணோம்னா இந்த விஷயத்துக்கு நம்ம வந்து இவ்வளவு தூரம் டிஸ்டர்ப் ஆனோம் அப்படிங்கிற மைண்ட் வந்து கண்டிப்பா அதுவே எடுத்து சொல்லும். நம்மள நம்மளே சிரிச்சுப்போம். ஒரு 5 years கழிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்க அதுல இருந்து நிறைய பாடம் கொடுத்துருக்கோம். நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ஐயா சொன்ன மாதிரி, எண்ணம் வரும், அது பாட்டில் வந்துட்டு போகுது, இதோட எழுப்பை தான். ஸோ அதை நம்ம மைண்ட்ல ஏற்றிக்காம நம்மளுடைய உயர்ச்சி, அதை நம்மளுடைய வேலைகளை கரெக்டாக பார்த்துட்டு போயிடணும். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மனசுக்கு ஏதுவான விஷயங்கள் சொல்லணும், ஒரு ஆறுதலாக ஒரு ஆள் பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்கணும். இப்போ பிஸி வேர்ல்டில் அதெல்லாம் ஒரு நாள் நடக்காது. ஒரு ஆள் நம்ம கஷ்டத்துல இருக்கணும், யாராவது ஆறுதலா வந்து பேசணும், காசு தராங்களோ இல்லையோ அல்லது ஒரு ஒரு பொருளில தராங்களோ இல்லையோ ஆறுதலா பேசணும் எதிர்பார்க்கணும். எல்லாருமே வெளியில டிபெண்ட் பண்ணி இருக்கிறத மனசை வந்து ஒரு 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 ஸ்டேட்ல இருக்கணும் எதிர்பார்க்கணும் பாத்தீங்களா, ஒரு நிலையை அடையணும் எதிர்பார்க்கணும் பாத்தீங்களா, இங்கதான் அந்த ஆரிஜின் வந்து ஸ்டார்ட் ஆகுது, பிரச்சனைக்கான ஆரிஜின் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை நெக்லெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஓசிடிங்கிறது பிரச்சனையே இருக்கும். இப்போ நம்ம நம்ம வெளிப்புற விஷயங்களுக்கான காரணிகளை தேர்ந்தெடுத்து அதுக்கான கான்ட்ரிபியூஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷனை தேடிட்டோம் அப்படின்னா அங்க முடிஞ்சு போச்சு. சோ மனச கால்மா ஆகணும், அதாவது ஒரு சாந்தப்படுத்திட்டு தான் செய்யணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அங்க வந்து நம்ம வந்து ஒரு போராட்டத்தை சந்திக்கிறோம், நம்மளுடைய ஆதங்கத்தை இன்னொருத்தங்களுக்கு கொட்ட ஆரம்பிச்சிருக்கோம். சோ நம்ம நீங்க சொல்ற ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லுவீங்க, நோட் பண்ணி வைப்பேன், அதுல 10 or 15 points வந்துட்டு எல்லாமே ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுல இருந்து எடுத்து இந்த பாயிண்ட்ஸ் அப்ளை பண்ணி வைப்போம். ஓகே இது ஓகே,
செட்டப் ஆயிரும். அதுல இந்த பாயிண்ட்ஸ் தான் நீங்க இந்த ஓசிலின்னு சொன்னது, இந்த டைமை டிபெண்ட் பண்ணி, இந்த உடலை டிபெண்ட் பண்ணி, கொஞ்சம் இந்த எண்ணங்களை கூட நம்ம மாத்தலாம். இல்ல அப்படின்னா அன்னைக்கு ரெஸ்ட் எடுப்போம், நாளைக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும், திங்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மாறிட்டு நம்மளால பிரச்சனை பாடு தூங்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு அதற்கான தீர்வை ஈஸியா அனலைஸ் பண்ணி கொடுக்க முடியும். இந்த மாதிரி மனசை கண்ட்ரோல் பண்ணாம நம்மள நாமளே என்ன சொல்றது அதுல ஓரியன்டா ஆகாம ரிலாக்ஸா விட்டுட்டு நம்ம பாட்டு நம்ம வேற வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம்னா அது பாட்டுல அதுல கடந்து போயிடும் அப்படிங்கிறது என்னுடைய. ஓகேங்க ஓகேங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. நான் உங்களை மீட் பண்றேங்க. ஓகே, நாம சப்ஜெக்ட பார்ப்போம். என்ன சுழற்சி என்பது பிரச்சனையா, நோயா, தீர்வா? இதுதான் இன்னைய நம்முடைய தலைப்பு, இன்றைய தலைப்பு. மனதில் தோன்றக்கூடிய பயம், வருத்தம், கவலை, இன்னும் எத்தனை எதிர்மறை எண்ணங்கள், உணர்வுகள் இருந்தாலும் சரி, இவையெல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கு என்னவா பேர் கொடுத்துக்கலாம். எத்தனை எதிர்மறை எண்ணங்கள் இருந்தாலும் சரி, இவையெல்லாம் என்ன உண்மையில, இவை நம்மளுடைய பிரச்சனைகளா அல்லது நம்முடைய மனநோயா, இவையெல்லாம் என்ன, இவை தீர்வான வேலை கேட்டிருக்கோம். பிரச்சனையா பார்க்கக்கூடிய ஒண்ணு எப்படி தீர்வா இருக்க முடியும்? இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிரச்சனை என்றுதான் இது நம்ம தீர்வு தேடி அலையிறோம். நம்ம வரக்கூடிய வருத்தத்தை, கவலைய, இதெல்லாம் பிரச்சனையா பார்த்துதான் இது தீர்வு தேடி நம்ம அலைஞ்சிட்டு இருக்கிறோம். இது எப்படி தீர்வா இருக்க முடியும்? பிரச்சனையே எப்படி தீர்வா இருக்க முடியும்? உண்மையில இவைகளை பிரச்சனையாக பார்ப்பதுதான் நோயாக மாறிடும். இந்த மனதில் வரக்கூடிய எதிர்மறை உணர்வுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, எதிர்மறை உணர்வுகள், எதிர்மறை எண்ணங்கள், இவைகளை நம்ம பிரச்சனையா பார்க்கறது தான் நோயா மாறும். அப்படின்னா இவைகளை எப்படி பார்க்கணும்? நம் மனசுல தோன்றக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை உணர்வுகள் அனைத்தும் எதை குறிக்கிறது, அதன் உண்மை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம மனசுல தோணக்கூடிய எண்ணங்களை, உணர்வுகளை எதிர்மறை எண்ணங்கள், நேர்மறை எண்ணங்கள் என்று நாம் தான் அது என்ன பண்றோம், தரம் பிரித்து பார்க்கிறோம். இப்படி தரம் பிரிச்சு பார்த்து போராடுறது இருக்குது பாத்தீங்களா, அந்த போராட்டம் தான் நோயா மாறுது. எண்ணங்களை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா, அப்ப எப்படி நம்ம பார்க்கணும், நம் மனசுல தோன்றக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் எதை குறிக்கிறது, அதன் உண்மையில என்னன்னு நாம் பார்க்கணும்னு சொன்னோம். இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள், நேர்மறை எண்ணங்கள்னு அவற்றை தரம் பிரிக்கிறதா மிகப்பெரிய பிரச்சனை. அப்படி தரம் பிரிக்கும் போது என்ன பண்றோம்னா, எதிர்மறை எண்ணங்களே இருக்கக்கூடாதுன்னு அவரோட போராட ஆரம்பிக்கிறோம், நேர்மறை எண்ணங்களை தக்க வைக்கணும்னு அதுக்கு நம்ம போராடும். ஆனா மனசினுடைய இயற்கையான இயக்கத்தை பொறுத்தவரை அங்க எந்த பிரிவினையுமே கிடையாது, எல்லாமே தோன்றி மறையக்கூடிய எண்ண உணர்வுகள் தான். இப்ப எல்லாமே ஒண்ணுதான், அகத்தை பொறுத்த ஒண்ணும் எண்ணங்கள் உணர்வுகள் எடுத்துக்கிட்டா அவை தோன்றி மறையக்கூடியவைதான். நாம அவற்றை வந்து தரம் பிரிக்கிறோம், இது வந்து நேர்மறை எண்ணங்கள் அல்லது எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்னும், நேர்மறை உணர்வுகள் எதிர்மறை உணர்வுகள் தரம் பிரிக்கிறது தான் அது பிரச்சனைக்குரியதான் மாறுது. அப்பதான் அதனோட போராடமும் ஆரம்பிச்சிடும். சரி, இப்ப நாம இப்போ கொஞ்ச நாளா அந்த ஓசிடி பத்தி எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஓசிடிய அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர், இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, தொடர்ந்து ஒரே வகையான எண்ணங்கள் வருது, அவங்க ஒரே வகையான செயல்களை செய்யறாங்க, திருப்தியின் காரணமா தொடர்ந்து செய்யறாங்க, கை கழுவுதல், வீட்டை கூட்டிட்டு ஆனா பல தடவை போய் செக் பண்றது, பணத்தை பல தடவை எண்ணி கொடுக்கறது, நூல்களை புக்குகள் எல்லாம் அடுக்கி வைக்கிறாங்கன்னா அதை வந்து கலைச்சு அதெல்லாம் வந்து அடிக்கடி கரெக்டாக அடுக்கி வச்சுட்டே இருக்கிறது, குளிக்க போனாங்கன்னா ரொம்ப நேரம் குளிச்சுட்டு இருக்கிறது, காலை கழுவிட்டு நைட்டு படுக்கலான்னு போனாங்கன்னா ஒரு தடவை திருப்தி ஆக மாட்டாங்க, அவங்க பல தடவை வராங்க. இதெல்லாம் என்ன, இது வந்து எங்க அவங்க சிக்கிக்கிட்டாங்க, எப்படி இந்த பிரச்சனையில மாட்டினாங்க, இதுக்கான தீர்வு என்ன, இது பிரச்சனையா பார்க்கணுமா, இதுவே இதுக்கும் இதுதான் தீர்வா, அது இருக்கிறது சரிதானா, எல்லாருடைய கேள்வி மனசுலயே ஒரு கேள்வி வரும், இதுவே தான் தீர்வு அப்படின்னா அப்ப வந்து அப்படி பண்றது சரிதானா அப்படிங்கிற கேள்வியும் வரும்.
நம்ம பழைய மீட்டிங் எல்லாம் பார்த்தோம்னா தாட் அண்ட் திங்கிங் எல்லாம் நம்ம வந்து அதை பத்தி பேசியிருப்போம். தாட்டுங்கிறது தானா வரக்கூடியது, நாம உருவாக்கல, ஒரு சூழ்நிலையில நம்முடைய மனதனுடைய இயல்பு இருந்து வெளிப்படுது, அதற்கு நம்ம பொறுப்பு இல்லை. அவைகள் வந்து திங்கிங்காக மாற்றக்கூடாது, அவ்வளோதான். திங்கிங் மட்டும்தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்கு. இப்படிதான் நான் வந்து நம்ம பல விளக்கங்கள் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த ஓசிடி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த திங்கிங்கும் அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கு, செயலும் அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கு. இவங்க நம்ம எப்படி பார்க்கறது, இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத தான் நாம் பார்க்க போகிறோம். அப்போ வந்து இந்த பிரச்சனையை மாற்றுறதுக்கு என்ன காரணம்? சரி, இப்போ வந்து முதல்ல நம்ம வரக்கூடிய என்ன அலைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, மனசில் வந்து ஒரு ஒரு நிகழ்வை சந்திக்கிறோம், ஒரு புறத்தில் வந்து ஒரு பிரச்சனையை எதிர்கொள்கிறோம், அந்த பிரச்சனையின் காரணமாக மனசில் வந்து ஒரு பிடிக்காத பிரச்சனையை எதிர்கொண்டோம், அந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சால் கூட அதனுடைய எண்ணங்கள் வந்து அலையலையாக வந்துக்கிட்டே இருக்கு, திரும்ப திரும்ப வருது. நமக்கு அது பிடிக்கவே இல்லை, இருந்தாலும் நம்மளை மீறி திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான அந்த நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்கு. இவையெல்லாம் என்ன, இதுக்கு தீர்வுலாம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ஸ்லைடு உங்களுக்கு காமிச்சுனா ஈஸியாக புரியும். ஆக்சுவலாக நம்முடைய ஜூம் மீட்டிங்கினுடைய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம லைவ் மீட்டிங்கில் கூட நான் நினச்சதை விசுவலாக உங்ககிட்ட காட்ட முடியாது, இது வந்து விசுவலாக நம்மளால் காட்ட முடியும் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் ஜூம் மீட்டிங்கில் வந்து பல விளக்கங்களை நம்மளால் கொடுக்க முடியுது. சரி, இதுக்கு நான் ஒரு ஸ்லைடு நான் உங்களுக்கு நான் போடுறேன். நான் அன்வான்டெட் நாய்ஸ் வருதுன்னு போட்டிருக்கீங்க, அப்படிதான் இருக்கா? கொஞ்சம் பாருங்க, இப்ப கரெக்டா இருக்குங்களா? மோகன் பிரசாத், ஓகே ஓகே. ஏன்னா இது வந்து நம்ம கிளியரா அவங்க புரிஞ்சுக்கணும். நம்முடைய முயற்சி என்னன்னா, இதை அவங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை வந்து விடுபட்டுருவாங்க அப்படிங்கிறது தான். இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்லைடு தெரியும், என்ன சுழற்சி என்பது பிரச்சனையா நோயா தீர்வா? இந்த ஸ்லைடு எல்லாம் தெரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம ஏற்கனவே பல தடவை பார்த்துட்டோம், மனம் சுதந்திரமாக இயங்கும் இயக்கம், மன இயக்கத்தில் நமக்கு எந்த வேலையும் இல்லை, மன இயக்கத்தில் நாம் செய்யும் குறுக்கீடு தான் அனைத்து பிரச்சனைக்கும் காரணம். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கோர் மெசேஜ். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? அதாவது நம்ம மனசுக்கான உதாரணத்தை வந்து நம்ம எப்படி சொன்னாலுமே 100% உதாரணத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆங்கிள் கொடுக்கும்போது ஒரு 90% நம்ம வந்து பொருத்தமா கொடுக்கலாம். அதனால தான் இப்படி ஒரு ஆங்கிள் நம்ம எடுத்திருக்கிறோம். இது எப்படி புரிஞ்சுக்க முடியுங்கிறத நீங்க பார்க்கலாம். இப்ப ஒரு பாருங்க, தண்ணி தெளிவா இருக்கு, தெளிந்த நீர், இதுல எந்த ஒரு சலனமும் இல்லாம இருக்கு. இதை வந்து ஒரு அமைதியான மனம்னு வச்சுக்கலாம். மனம் வந்து சலனம் இல்லாம அமைதியா இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இதுல எந்த ஒரு பிரச்சனையுமே நம்ம இல்லை. இதுல பாருங்க, அந்த தெளிந்த நீர்ல ஒரு பழம் ஒண்ணு விழுது, புறப்பொருள் வந்து உள்ள வந்து விழுது. இந்த பொருள் விழுகிறதுனால என்ன ஆகுது? இங்க ஒரு தண்ணியில ஒரு பள்ளம் ஏற்படுது. அசைவற்ற நீர் சமதளமா இருக்கு, இந்த பொருள் விழுகிறதுனால ஒரு பள்ளம் ஏற்படுது. இது எப்படி பார்க்கலாம்னா, ஒரு புற நிகழ்வு நடக்குது, சலனம் இல்லாத ஒரு மனம் அமைதியா இருந்த மனசுல அந்த நிகழ்வு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. எப்படி ஒரு பொருள் விழுந்ததால நீர்ல ஒரு பள்ளம் ஏற்படுதோ, அது மாதிரி புற நிகழ்வால நம்முடைய மனசுல ஒரு பாதிப்பு ஏற்படுது.
வச்சுக்கலாம். இப்ப இந்த நிகழ்வு முடிஞ்சிருச்சு, நிகழ்வு முடிஞ்சா கூட மனசுல பாதிப்பு இருந்துட்டே இருக்கு. இங்க பாருங்க என்ன ஆகுது, பொருள் வந்து விழுந்து மறைஞ்சிடுச்சு, பொருள் நீரில் பள்ளத்தை ஏற்படுத்தி விட்டு சென்று விட்டது. மன பாதிப்புங்கிறது தான் இந்த பள்ளம் நம்ம சொல்றோம், நீர் ஏற்படுத்திய பள்ளம். இந்த பள்ளத்தை எப்படி சரி பண்றது, நாம பண்ணுமாத? நீங்க ஒரு நீங்களே ஒரு தண்ணியில வந்து ஒரு பாலை தூக்கி போட்டு பாருங்க, பள்ளம் ஏற்பட்ட உடனே என்ன ஆகும், அலை தோன்றும். இந்த அலைங்கிறது என்னங்க, இதுதான் என்னுடைய கேள்வி. இப்ப என்னன்னா, ஒரு பொருளை போட்டோம், இல்ல ஒரு கல்லை தூக்கி போடுறோம், போட்டோம்னே தண்ணியில வந்து அலை வந்துட்டே இருக்குது, அலையா மாறுது. இந்த அலைங்கிறது என்ன, இதுக்கு இந்த அலையை நம்ம எப்படி பார்க்கலாம்? நீங்க கூட சாட்ல கூட மெசேஜ் போடுங்க, அலைங்கிறது என்ன. இந்த அலை என்பது ஒருத்தர் போட்டு பாஸ்கர் ஐயா போட்டிருக்காங்க, நீரின் சமநிலை ஏற்படுத்தும் முயற்சி அப்படின்னு போட்டிருக்காரு. வெரி குட், தேங்க்யூ. நீரில் ஏற்படும் அலை என்பது என்ன, நீரில் தோன்றும் அலை மனதில் தோன்றும் எண்ண அலைக்கு ஒப்பானது. மனசுல எண்ண அலை வந்துட்டே இருக்கீங்க, ஒரு பாதிப்பு ஏற்பட்டவனே மனசுல ஒரு எண்ண அலை வருது. ஒரு பிடிக்காத நிகழ்வு ஏற்பட்டுருச்சு, புற நிகழ்வு, அந்த நிகழ்வை சந்திக்கிறோம், சந்திச்சோம் என்ன ஆயிடுதுங்க, மனசுல ஒரு எண்ண அலை தோன்றுது, இது ஏன் அப்படி வந்துச்சு, என்ன காரணம் அப்படின்னு ஒரு எண்ண அலை வருது. எப்படி தண்ணியில வந்து ஒரு பொருளை போட்ட உடனே ஒரு பாதிப்பு பள்ளம் ஏற்படுது, அந்த பள்ளம் ஏற்பட்டோம்னா என்ன ஆகுது, அலை தோன்றுது. அப்ப நீரில் தோன்றும் அலைங்கிறத நம்ம எதுக்கு உதாரணம் சொல்றோம், மனதில் தோன்றக்கூடிய எண்ண அலையை சொல்றோம். இந்த எண்ணலையினுடைய நோக்கம் என்ன, நீரில் ஏற்கனவே பள்ளம் இருக்கு, அந்த பள்ளத்தை அதிகரிக்கும் செயலா இல்ல சமன்படுத்தும் செயலா? ஒரு பொருளை போட்டோம், பொருளை போட்டோடனே நீரில் ஒரு பள்ளம் ஏற்பட்டுச்சு, அந்த பள்ளத்துக்கு அப்புறம் உடனே அலை தோன்றுச்சு, அலையினுடைய பர்பஸ் என்ன, அந்த பள்ளத்தை அதிகரிக்கும் செயலா இல்ல சமன்படுத்தும் செயலா? ஒரு புற நிகழ்வு நடக்குது, அது நமக்கு பிடிக்காத நிகழ்வு, நாம அதை சந்திக்கிறோம், மனசுல ஒரு பாதிப்பு ஏற்படுது, அந்த பாதிப்புக்கு அப்புறம் மனசுல என்ன அலைகள் வருது, ஏன் அப்படி நடந்துச்சு, நடந்திருக்கலாமா, எனக்கு ஏன் நடந்துச்சு, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அலைகள் வந்துகிட்டே இருக்கு. இந்த என்ன அலைகளும் தண்ணியில வந்த என்ன அலைகளும் ஒண்ணுதான். எப்படி இந்த தண்ணியில ஏற்பட்ட பள்ளத்தை சரி பண்றதுக்காக அலைகள் தோன்றியதோ, அப்படிதான் நம் மனசுடைய பாதிப்பை சரி பண்றதுக்காக தான் மனசே வந்து என்ன அலைகளை உற்பத்தி பண்ணி, மனதினுடைய இயக்கமே அப்படிதான் இருக்கு, இயற்கையின் இயக்கமே அப்படிதான் இருக்கு, அது வந்து என்ன அலைகளாக பண்ணிட்டு இருக்கு. அப்ப வந்து மனச சமன்படுத்தக்கூடிய வேலை தான் நம்முடைய என்ன அலைகள், அது நாம ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, அது அப்படி தோன்றிக்கிட்டே இருக்கு. இந்த எண்ண அலைகளை நீரில் ஏற்பட்ட அலையை அழிப்பது எப்படி, நம்ம கை வச்சு அழிக்க முடியுமா? அழிச்ச என்ன ஆகும், நீங்க அழிக்கும் போதுதான் இன்னும் அலை அதிகமாகும். எப்படி மனசுல வரக்கூடிய எண்ணத்தை நான் வந்து கட்டுப்படுத்துறேன், எனக்கு வரக்கூடிய இந்த எதிர்மறை எண்ணம் அப்படின்னு ஒரு முத்திரை குத்தி அது வரக்கூடாதுன்னு நீங்க முயற்சி பண்ண பண்ண என்ன அலைகள் அதிகமாகுமோ, அது மாதிரி எப்படி இந்த கையில தண்ணியில வந்த அலையை நான் அழிக்கிறேன் நீங்க எப்படி எல்லாம் முயற்சி பண்றீங்களோ, நீங்க முயற்சி பண்றப்ப என்ன ஆகும், கம்மியா முயற்சி பண்ணினா கம்மியா அளவு வரும், அதிகமா முயற்சி பண்ணீங்கன்னா பாருங்க. இப்ப இந்த இடத்துல அதிகமா முயற்சி பண்ண நீர் அலையை அழிக்க அதிகமாக முயற்சி செய்தால் அதிகம் அலை அதிகமாகுமே தவிர குறையாது. மனதில் தோன்றும் எண்ணங்களும் அப்படித்தான், நீங்க போராட போராட இன்னும் அலை அதிகமாகதான் ஆகுது. ஏன்னா நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அதற்கு சரியான ஃபோர்ஸ் வந்து மனசு கொடுக்குது. அது எதுக்கு நமக்கு வந்து சொல்லுது, உனக்கு இங்க வேலை இல்லைன்னு சொல்லுது, மெதுவா சொல்ல நம்ம கேட்க மாட்டேங்கிறோம், அடுத்தது வேகமா சொல்லுது. நாம எவ்வளவு தூரம் ஃபோர்ஸை நாம முயற்சி பண்றோமோ அதுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸ் வந்து அதுவும் நம்ம எதிர்ப்பா காட்டுது.
இப்படி நீங்க அலைய நான் அழிக்கிறேன் சொல்லிட்டு மெதுவா அழிச்சு வேலைக்கு ஆகல, வேகமா அழிக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்ப என்ன ஆகும்? நீளுடைய சிரமமும் ரொம்ப அதிகமாகும். அது மாதிரிதான் மனசுலயும் நடந்துட்டு இருக்கு. கை எடுத்துட்டா போதும், கை எடுத்துட்டா போதும், அலை என்ன ஆகும்? தானாகவே அடங்கிவிடும். மனசுல என்ன வேணா வந்துட்டு போட்டும். வந்த அலை வந்து நீரில் ஏற்பட்ட பள்ளத்தை சமன்படுத்த வந்த அலைதான் அது. அது வந்து மனசை சரி பண்றதுக்காக தான் வந்திருக்கு. அது மாதிரி நம்முடைய மனசுல இருக்கக்கூடிய என்ன அலைகளும் மன பாதிப்பை சரி பண்றதுக்காக தான் என்ன அலைகள் வந்துட்டே இருக்கு. அது வந்து அது சரியாயிரு, நம்ம அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியமே அங்க இல்லை. நமக்கு அங்க வேலை இல்லை என்று தன்னுடைய முயற்சியை கைவிடுறதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீரில் தோன்றும் அலை என்பது நீரில் ஏற்பட்ட பள்ளத்தை சமன்படுத்த வந்ததுதான், ஈக்விலிபிரியம் தான் அது. மனதில் தோன்றும் எண்ண அலைகள் மன பாதிப்பை சமன்படுத்தவே தோன்றுகிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா வந்ததே வந்து சிரிப்பன தான் வந்துட்டு இருக்கு. இந்த ஓசிடி பிரச்சனை அளவுக்கு பாதிச்சவங்களுக்கு எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல அது கம்மியா சொல்லியிருக்கோம், கேட்காம அதை போராடி போராடிதான் தாட்டா வந்ததை திங்கிங்காவே நிறுத்துறதுக்கு முடியாம அது என்ன ஆகுதுங்க, அன்கான்சியஸ் ஆக்சனா மாறி, அப்புறம் கான்சியஸ் ஆக்சனாவும் மாறி, அப்புறம் வந்து கில்ட் அளவுக்கு அவங்க போறாங்க. ஏன்னா இவனுடைய போராட்டம் எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு மனதினுடைய எதிர்ப்பும் அதிகரிக்கும். உங்களை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து நீங்க அதிகரிக்க அதிகரிக்க மனதினுடைய எதிர்ப்பு தன்மையும் அதிகரிக்கும். அதனாலதான் இப்ப என்ன அவங்க வந்து தாட்டை வந்து திங்கிங்கா மாத்தாம கூட அவங்களால இருக்க முடியல, ஏன்னா அதையும் திங்கிங்கா அவங்களுடைய கண்ட்ரோல் இல்லாம மாத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் காரணம். நம்ம வந்து முதல் அலை ஏற்படும் போது நமக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த அலையை அழிச்சு அப்புறம் அதிகமா முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கையெடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அலை நிக்கிறதுக்கு என்ன ஆகும், கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும். அது மாதிரிதான் நம்ம இவ்வளவு நாளா இதை புரிஞ்சுக்காம மனசோட இயக்கம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்காம நம்முடைய போராட்டத்தை அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி கடைசியா ஒரு கட்டத்துல இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டு அது நம்ம எப்ப புரிஞ்சுக்கோமோ அப்ப விட்டா போகும். விட்டா கூட அது சமன்படுத்துறதுக்கு அது பண்ணிக்கும், அதுக்கான நேரம் அதுக்கு ஆகும். நம்ம எவ்வளவு நேரம் போராடி இருப்போம், நம்ம இந்த எப்ப புரியுதோ அப்பயும் நமக்கு அங்க வேலை இல்லைன்னு எப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோமோ நம்முடைய முயற்சியை கைவிடுறது மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. நீரில் தோன்றும் அலை என்பது நீரில் ஏற்பட்ட பள்ளத்தை சமன்படுத்த வந்ததுதான். அலையை சரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தானாகவே சரியாகிவிடும். மனதை சரி செய்வது அலையை சரி செய்வதை போன்றதுதான், முடியாதது, தேவையற்றது. மனம் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். உங்களுக்கு இது வந்து புரிஞ்சிருக்கும். இப்ப இது அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம், இப்ப நாம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் நமக்கு வரக்கூடிய எண்ணங்களே வந்து மனசை நிர்வாகம் பண்ணி அதை சரி பண்ணதான் வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சிட்டோம்னா அதனோட ஏற்படுத்தக்கூடிய போராட்டங்கிறது நாம பண்ண மாட்டோம். நம்ம அலைய சரி பண்றதும் ஒண்ணுதான், மனசு வரக்கூடிய எண்ணங்களை நிர்வாகம் பண்றேன் அதை வந்து சரி பண்றேன் அப்படிங்கறது ஒண்ணுதாங்கிறத நம்ம தெளிவா பார்த்துட்டோம். மனதில் வரக்கூடிய எண்ண அலைகள் என்பது மனதை எப்படி வந்து தண்ணியில ஒரு பொருள் விழுந்த உடனே அந்த ஏற்பட்ட பள்ளத்தை சரி பண்றதுக்காக ஈக்விலிபிரியம் பண்றதுக்காக வந்தக்கூடிய அலையை வந்து நம்ம தப்பா எடுத்துட்டா எப்படியோ அப்படிதான் நம்ம மனசுல வரக்கூடிய எண்ணங்களையும் நம்ம வந்து அது தப்பா எடுத்துக்கிறோம், அது தேவையற்றது அப்படின்னு அதை அதை எப்படியாவது நீக்கிடணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கோம். இப்ப என்ன அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னா, இத வந்து இதோட போராடி போராடிதான் பாதிப்படைந்தவர்களாம் என்ன ஆகுறாங்கன்னா, அவங்களால வந்து தாட்டுக்கும் திங்கிங்க்கும் அதாவது சிந்தனைக்கும் சிந்தித்தலுக்குமான வித்தியாசம் தெரியல. அவங்களுக்கு தெரியாம கடைசியா செயலையும் கம்பல்சரியா செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு போயிடுறாங்க, தொடர்ந்து செயல் செய்யறாங்க, தொடர்ந்து செயல் செஞ்சு கடைசியா கில்ட் ஆகுறாங்க, இப்படி பண்றமே
அப்படின்னு அவங்களுக்கும் தெரியுது. அப்ப இதுக்கு என்ன தீர்வு, அவங்களுடைய நிலை என்ன, ஆரம்ப செயலில் இருக்கவங்களுடைய நிலை என்ன, இவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இவங்க எல்லாத்துக்குமே தீர்வு உண்டு. எல்லாத்துக்குமே தீர்வு என்னன்னா, நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியும் போது உங்க முயற்சியை கைவிடுறது மட்டும்தான் நம்ம இருக்கக்கூடிய வாய்ப்பு. நம்ம தெரியாம நீங்க வந்து தாட்ட திங்கிங்கா மாத்திட்டா கூட அதுவும் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாத பகுதியில நம்மளால எப்படி செயல்பட முடியும், அங்கேயும் நமக்கு செயலுக்கான வாய்ப்பே இல்லை. நம்ம நம்ம வந்து நம்ம வேலையை நிறுத்துறதுக்கான வாய்ப்பே இல்லை. நம்முடைய அறிவுக்கு எப்ப தெரியுதோ, நம்மளால எப்ப வந்து நம்முடைய கண்ட்ரோலுக்கு வருதோ, அப்பதான் வந்து நம்ம மேற்கொண்டு தொடராம நம்முடைய முயற்சியை கைவிட முடியும். நம்முடைய முயற்சியை கைவிட முடியாதபடி நம்முடைய நம்ம ஆட்டி படைக்கிறதுக்கு காரணமே வந்து நம்ம இவ்வளவு நாளா போராடிட்டு இருந்த போராட்டம் தான். இதை எப்படிங்கிறத பார்க்கலாம். நான் சொன்னதே இன்னொரு தடவை சொல்லிடுறேன், ஏன்னா இப்ப வந்து ரெக்கார்டிங் வந்து இது ஆகாம விட்டுருச்சு. எகைன் நான் உங்களுக்கு வந்து நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன், ரெண்டு தடவை கேட்கறதுனால தவறு சும்மா இருப்பது என்றால் என்ன, எங்க சும்மா இருப்பது அப்படின்னு நம்ம கேட்கணும். இப்ப நார்மலா இருக்கிறவங்க வந்து தாட்னா என்ன, திங்கிங்கா என்னங்கிற டிஃப்ரெண்ட் அவங்களுக்கு தெரியுது. தாட் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கும் போது தாட் எப்படி வேணாலும் இருக்கலாம், திங்கிங் தான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. தேவையில்லாத நம்ம திங்கிங்கா மாத்தாம இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா போதும். ஆனா ஓசிடி அளவுக்கு பாதிச்சவங்களுக்கு இந்த டிஃப்ரெண்ட் அவங்களுக்கு அதை கண்டுபிடிக்க முடியறது இல்லை. ஏன்னா அவங்க போராடி போராடி அவங்க தாட்டுக்கும் திங்கிங்கும் வித்தியாசம் தெரியாம அடுத்தது வந்து அன்கான்சியஸ் ஆக்ஷனுக்கும் இறங்கி அப்புறம் கான்சியஸ் ஆக்ஷனுக்கும் போறாங்க, அறிந்த செயலுக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் குற்ற உணர்ச்சியில போய் முடிக்கிறாங்க. இந்த குற்ற உணர்ச்சி என்ன ஆகுதுன்னா, மீண்டும் எகைன் எகைன் நமக்கு அந்த எண்ணத்தை உற்பத்தி பண்ணுது. இது எப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு சர்க்கிள், இங்க பாருங்க. தாட் ஃபர்ஸ்ட் தோன்றுறது, இது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. தோன்றிய தாட்டை வந்து திங்கிங்காக மாறுது. திங்கிங் அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், செயலுக்கு வரோம். ஆனால் இந்த ஓசிடி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, திங்கிங்கும் தாட்டும் ஒன்றாயிடுது. அதுக்கப்புறம் அவங்க அறியாமலேயே செயலும் இறங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அது அறிந்த செயலாக மாறுது. ஒரு கட்டத்தில் அறிந்த செயலையும் கட்டுப்படுத்த முடியாமல் தெரிஞ்சே அந்த செயல் பண்ணுறாங்க. அப்புறம் செயல் முடிஞ்சதுக்கு அப்புறம் குற்ற உணர்ச்சி ஏற்படுது. இப்படி பண்ணிட்டு இருக்கிறமே, நமக்கு தெரிஞ்சே இப்படி தப்பு பண்ணிட்டு இருக்கிறமே, தொடர்ந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே, இந்த மனச்சிறையில மாட்டிக்கிட்டோமே, அது சொல்றபடி எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறமே, அது வந்து இன்னைக்கு பச்சை கலர் சட்டை போட்டு போனா பச்சை கலர் சட்டை போட்டு போறோம், இந்த பொருள் இந்த பக்கமா போ, இந்த ஒரு இடத்துக்கு போறோம்னா இந்த வீதியில் விழுந்து இந்த வீதியில போ, அப்பதான் வந்து அந்த வேலை சக்சஸ் ஆகும்னு சொல்லுது. அப்படி பண்றோம், அது என்னெல்லாம் சொல்லுதோ அப்படி செய்யறோம். கையை பல தடவை கழுவுறோம், வீட்டை லாக் பண்ணதை பல தடவை செக் பண்றோம், இப்படி பல தடவை பண்ணிட்டு இருக்கோம். இது குற்ற உணர்ச்சி ஆகிறோம். அந்த குற்ற உணர்ச்சி தான் மீண்டும் எண்ணமா நமக்குள்ளார பதிஞ்சு எண்ணமா தோன்றுறது. இந்த சர்க்கிள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு தீர்வு தான் என்ன, இங்க பாருங்க. மனதின் இயக்கத்தில் அறிவு முரண்படாத போது இயற்கையா இருக்கப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, சிந்தனை இங்க இருக்கு. சிந்தனை நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, தாமாக தோன்றுவது. சிந்தனையை தொடர்ந்து சிந்தித்தல் வருது. சிந்தனை நம்ம கட்டுப்பாட்டு இல்லைன்னு புரிஞ்சிக்கும் போது சிந்தித்துல நம்ம சிந்தித்தலாக மாத்துறதே இல்லை, வர சிந்தனை அப்படியே விட்டுறோம். அப்ப அறிவு எங்க செயல்படுதுன்னா, இந்த சிந்தித்தலையே செயல்படுது. இது நம்ம முரண்படாத போது, நம்ம முரண்பட்டு முரண்பட்டு நாமனா அறிவு வந்து நம்முடைய தாட்டோட போராடி போராடி என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அது அறியா செயலா மாறி அறியா செயலும் செஞ்சுட்டு அப்புறம் அறிந்த செயலாகவும் நம்ம செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆகும். தெரிஞ்சே வந்து ஒரே செயலை திரும்ப திரும்ப செய்யறோம், தெரிஞ்சே போராடிட்டு இருக்கிறோம். அப்புறம் அது குற்ற உணர்வா மாறுது.
மனதின் இயக்கத்தில் அறிவு தொடர்ந்து முரண்படும் போது இந்த அறிவுக்கும் நம்முடைய தாட்டுக்கும் இடையில கேப் என்ன ஆயிடுதுங்க, ரொம்ப அதிகமாயிடுது. அப்ப தாட்டினுடைய ஆதிக்கம் வந்து செயல் வரையில் வந்துருது. இந்த கட்டத்துல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, செயலையும் தாட்டா எடுத்துக்கணும். நம்முடைய கட்டுப்பாடு இல்லாத அது அறிந்த செயலாக இருந்தால் கூட அதுவும் தாட்டுதான் அப்படிங்கிற முடிவுக்கு எப்ப வரணும், குற்ற உணர்வு அளவுக்கு நம்ம போராடிட்டோம் அப்படின்னா வரணும். இப்ப இந்த குற்ற உணர்வு விடணும், அதுதான் மிக முக்கியமான விஷயம். அப்படி விடும்போது எப்ப நம்ம முயற்சி கைவிடுறோமோ அடுத்த கணமே என்ன ஆகும்னா, இந்த அறிவானது சிந்தித்த லெவலுக்கு இறங்கி வந்துடும். அறிவு சிந்தனையோடு முரண்படும் போது சிந்தனையின் ஆதிக்கம் அதிகமாகும். நம்ம பார்த்தோம் சிந்தனை ஆதிக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிந்தனைங்கிறது அறிந்த செய்யும் சிந்தனைங்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துடுறோம். தாட்டுனா தாட்டு மட்டும் தாட்டு இல்லை, நம்மளால நம்ம கட்டுப்பாடு இல்லாம நம்ம தெரிஞ்சே செஞ்ச செயலை கூட நம்ம தாட்டுன்னு எடுத்துக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்துடுறோம். நம்ம முயற்சியை கைவிடும் போது என்ன ஆகும், நம்முடைய அறிவானது செயலளவுலையும் நிற்கும். அறிய செயலோடு செஞ்சிருவோம், அறிந்த விட்டு நம்ம என்ன பண்ணுவோம், செயல்பட மாட்டோம். இன்னமும் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து முயற்சி கைவிட்டதை நம்ம தெளிவு இருக்கும் போது தாமாகவே என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அந்த அறிவு சிந்தித்தல் வந்து சிந்தித்தல் லெவல்ல நெருங்கி வந்துடும். நம்முடைய போராட்டம் தான் இந்த இடைவெளியை அதிகமாக்குது. போராட்டத்தை கைவிடும் போது நாம நெருங்கி வந்துடுறோம். இப்ப நாம இத நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் சரி, அந்த எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் நாம அந்த எப்ப நம்ம கைவிடுறோமோ, எந்த இடத்துல நம்ம வந்து நம்முடைய முயற்சியை கைவிடுறோமோ, அப்பவே இயற்கை தன்னைத்தானே சரி பண்ற வேலையை ஆரம்பிச்சிடும். இதை புரிஞ்சுக்கிட்டா நமக்கு அங்க வேலை இல்லைங்கிறத தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கலாம். சரி, இது சம்பந்தமான உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து இது ரெண்டு தடவை இந்த இதை விளக்கிட்டோம். இது சம்பந்தமான கேள்விகள் இருந்தா நீங்க கேளுங்க. ஏன்னா இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்முடைய அறிவானது திங்கிங்ல செயல்பட்ட அறிவு புரியாததுனாலதான் அது வந்து குற்ற உணர்வுகளும் போயிடுது. புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா திங்கிங்லயே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம், அது தாமாக வந்து குறைஞ்சிட்டே வந்துடும். அது நம்ம கேட்கிடையாது, அது தாமாவே நடக்கக்கூடிய விஷயம்தான். அப்ப என்னன்னா, நம்ம சொல்யூஷன் என்ன வரும் அப்படின்னா, நம்ம எந்த ஸ்டேஜில் விட்டாலுமே நம்ம மனசு எப்படி இயங்கினாலும் அது நமக்கு தீர்வை தான் கொடுக்குது. ரிப்பீட் ரிப்பீட்டா வந்தாலும் சரி, என்ன சுலர்வா வந்தாலும் சரி, மனசு எப்படி இருந்தாலும் எந்த சனத்துல நீங்க புரிஞ்சுக்கிட்டு போராட்டத்தை கைவிடுறீங்களோ அந்த சனமே மனம் தீர்வை நோக்கி திரும்புது. அது வந்ததே தீர்வுக்காக தான் அது வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். இது உங்களுக்கு கேள்விகளை நீங்க கேட்கலாம். கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. பரசுராம் அவர்கள் வந்திருக்காங்க ஐயா, வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம் ஐயா. ஐயா வணக்கம், கேக்குதுங்களா? வணக்கம் ஐயா, கேக்குதுங்க ஐயா. இப்போ நம்ம வந்து இப்போ நிறைய டேப்லெட் எடுத்துட்டு இருக்கிறவங்க வந்து இப்போ இதை ஃபாலோ பண்ணி அதை ஸ்டாப் பண்ண முடியும்னா, அதை ஸ்டாப் பண்ணா அதில் நிறைய வித்ட்ராவல் சிம்டம்ஸ் நிறைய வரும் இல்லைங்க, அதை எப்படி நம்ம ஐயா அழுதுங்கய்யா? மெடிசன் நிறைய எடுத்துட்டு இருக்கோம், நீங்க சடனா ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப அகர்வேட் ஆகும், ரொம்ப சிரமமா இருக்கும். நீங்க என்ன டோஸ் எடுத்துட்டு இருக்கீங்களோ அதுல இருந்து மெது மெதுவாக தான் நம்ம குறைச்சாகும். ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு குறைச்சி அது ஒரு விளைவு ஏற்படும். அகர்வேஷனா வந்து அகர்வேஷனுக்கு நீங்க அலோவ் பண்ணணும், நீங்க அதை அலோவ் பண்ணி அப்ப அது மாறும். நீங்க எப்பெல்லாம் நீங்க அதுக்கு அலோவ் பண்றீங்களோ, அது சுதந்திரம் கொடுக்குறீங்களோ, அதனுடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், நல்ல நிலைமைக்கு மாறும். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு கால் பங்கா குறைங்க. கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு 4-5 மாசத்துல மெதுவா ஒரு இது குறைச்சிங்க அப்படின்னா, நீங்க ஒரு மாசம் அப்படியே கண்டிப்பா பண்ணுங்க என்ன ஆகுதுன்னு பாக்கலாம். அதுக்கப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் குறைச்சுதான் போகணும். ஆக்சுவலா இந்த இது எப்படி ஏன் இன்க்ரீஸ் ஆகுறதா எப்படி ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு பண சிக்கல் ஏற்படும்னு வச்சுங்களேன். ₹1 வட்டிக்கு நம்ம கடன் வாங்கும், ஒரு 10 லட்சம் ரூபாய ₹1 வட்டி கடன் வாங்கும். கடன் வாங்கினவங்க விடுவாங்க, கடன் கொடுத்தவங்க சும்மா இருப்பாங்களா, வந்து கேட்கறாங்க. அப்ப என்ன பண்றோம், அது எப்படியாவது சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை, நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு என்ன பண்றோம், ₹2 வட்டிக்கு கடன் வாங்கி அந்த ₹1 வட்டியை அடைக்கிறோம். அப்ப என்ன ஆகுது, ₹2 வட்டிக்காரங்க கடனை திருப்பி கேட்கறாங்க, அது ஒரு வகையில் நம்ம சிரமத்தை கொடுக்குது. அப்போவாவது நம்ம சம்பாதிச்சு ஒரு கஷ்டப்பட்டு அந்த கடனை அடைச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அப்ப என்ன பண்றோம், சிரமப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ₹3 வட்டி கடன் வாங்குறோம்.
மூன்றரை வட்டி கடன் வாங்கி அந்த ரெண்டு ரூபா வட்டி கடன் இழைக்கிறோம். இப்படி வந்து கடனை வந்து வட்டி விகிதத்தை அதிகம் பண்ணி அதிகம் பண்ணி பழைய கடனை அடைச்சிட்டே வந்தோம்னா பெரிய சிக்கல் வந்து மாட்டுவோம். அப்படிதான் அந்த மாத்திரைகளை நம்ம எண்ணிக்கையில் அதிகம் பண்ண பண்ண கடைசியாக வந்து நிறுத்தினீங்கன்னா பெரிய சிக்கலாகும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த அஞ்சு ரூபா வட்டிக்கு கடன் வாங்கினவங்கிட்ட நாலு ரூபா வட்டிக்காரங்கிட்ட கடனை வாங்கி அஞ்சு ரூபா வட்டிக்காரங்களை கொடுக்கணும். மறுபடியும் மூன்று ரூபா வட்டி கடனை வாங்கி நாலு ரூபா வட்டிக்காரங்களை கொடுக்கணும். இப்படி குறைச்சிக்கிட்டே வந்து தான் அந்த சிரமத்தை அனுபவிச்சு தான் அதை சிரமமும் பார்க்காம இது ஏற்றுக்கிட்ட அக்செப்டன்ஸ் அதாவது அதுக்கு சுதந்திரம் கொடுத்து நம்ம மனசு எப்படி இயங்குதோ அது சுதந்திரம் கொடுத்து இயங்கும்போது நாளடைவில் தான் நம்மளுடைய மாத்திரைகளையும் குறைச்சி நம்ம ஆரோக்கியமான நிலைக்கு வர முடியும். நீங்கள் எடுத்த உடனே டோட்டல் மெடிசனை நிறுத்துனீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும். அதனால மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க அந்த அளவுகளை மெது மெதுவாக குறைச்சி மனசுக்கு ஏற்படக்கூடிய அந்த அகர்வேசனை வந்து அந்த அதுக்கு சுதந்திரம் கொடுத்து சரி பண்ணும்போது மட்டும்தான் மனசு வந்து நம்முடைய மாத்திரை அளவையும் குறைக்க முடியும், நம்மளும் ஆரோக்கியத்துக்கு திரும்புறதுக்கு இடம் கொடுக்கும். நம்ம ஆரோக்கியம் இல்லை, அது இயல்பா ஆரோக்கியத்துக்கு திரும்புறதுக்கு இடம் கொடுக்கும். அப்படிதாங்க பண்ணி அவங்க. நன்றி நன்றி. ஓகேங்க ஓகேங்க. வாங்க வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். ஏன்னா இந்த ஒரு புரிதல் தான் நம்ம எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நம்முடைய முயற்சியை கைவிட்டா மட்டும் போதும். முயற்சி கைவிடுதல் சும்மா இருத்தல் அப்படிங்கறதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா புரிஞ்சுக்கிறதன் மூலமா வரக்கூடிய விஷயம்தான். நமக்கு அங்க வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான். அதுக்காக தான் எந்த கோணத்துல சொன்னாலும் நமக்கு புரியும் அப்படிங்கிறதுதான் பல உதாரணங்களை கொடுக்கும். நமக்கு வந்து பகவத்கையா கொடுத்துருக்கக்கூடிய இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இதுக்கு ஈடுணையே கிடையாதுங்க. இந்த ஒரு புரிதல் தான் ஒட்டுமொத்த மனசே நம்ம வந்து நம்ம விடும்போது அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய நேச்சுரல் ஃபங்க்ஷனுக்கு வந்துருது. அது எந்த கண்டிஷன் இருந்தாலும் பரவாயில்ல. நமக்கு அங்கே வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். நமக்கு அங்கே வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவு விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் சரி, அந்த ஸ்டேட்ல நம்ம இங்கேருமே வேலை இல்லை. மனசை பொறுத்தவரை நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. நம்முடைய வேலையெல்லாம் புறம் நோக்கி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த புரிதல் தான் நமக்கு வரணும், மிக முக்கியமான விஷயம். அதுக்காக தான் இந்த இவ்வளவு உதாரணங்கள் கொடுக்குறோம். அதனால இது சம்பந்தமான கேள்விகள் இருந்தாலும் சரி நீங்க கேளுங்க. இன்னும் ஒரு காமன் நேரம் இருக்கு, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. மோகன் பிரசாத் நீங்க வாங்க, அட்மிட் பண்ணிருக்கேன், கேளுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா எனக்கு இது ஓசிலின்னு தெரியாதானே, நீங்க சொல்றதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு இப்ப காரை லாக் பண்ணாலும் சரி, இல்லை வீட்டை லாக் பண்ணாலும் சரி, அது ஒரு ரெண்டு மூணு டைம் அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றதுனாயா, ஒரு திருப்தியின்மை இல்லாம திரும்ப திரும்ப நமக்கு பண்றது மாதிரி அந்த சுச்சுவேஷன் வருது. அதனாலே நான் நிறைய சமயங்கள்ல இப்ப வீட்டுல பார்த்தோம்னா அம்மாட்டே கூட்டிட்டு சொல்லிடுவேன், நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கிறது. அந்த எதுக்காக எல்லாம் கூட்டிட்டு அதை வேற கூட்டணுமா இல்லையான்னு வேற சந்தேகப்படுறதுங்கிறதுக்கு அதுக்காகவே அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கும். சில சந்தர்ப்பங்கள்ல நம்ம தான் அதை பண்ணியாகணுங்கிற சந்தர்ப்பங்கள் வந்து நம்ம மட்டும்தான் இருக்கிற போது இப்ப நம்ம பண்ற மாதிரி இருக்கு. இப்ப நான் வந்துட்டு ஒவ்வொரு டைம் பண்ணாலுமே கடைசியில வில்ஃபுல்லா போயிட்டு ரெண்டு மூணு டைம் பண்ணணுமா, இல்ல வந்து நான் இது வரைக்கும் பண்ணி எந்த ஒரு தப்பு நடந்தது இல்லை, கரெக்டா தான் எல்லாமே பண்ணுவேன், இருந்தாலுமே ஒரு திருப்தியின்மை காரணமா திருப்பி திருப்பி நானே வந்துட்டு அதை வந்து நான் செயல்படுத்துற மாதிரி இருக்குது. அப்ப நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா தான் பண்ணிருக்கோம், அதெல்லாம் இப்படித்தான் வரும் என்ன அப்படி சொல்லி விட்டுட்டு போகணுமா, இல்ல வில்ஃபுல்லா நான் ரெண்டு மூணு டைம் போய் திரும்ப திரும்ப பண்ணணுமா, இது வந்து கரெக்டான அணுகுமுறையா இருக்குங்க நான் இதுல இருந்து வெளிப்படுறதுக்கு? ஏன்னா எனக்கு எல்லாமே புரியுது நீங்க சொல்ற மாதிரி, ஆனா இருந்தாலுமே கரெக்டா பண்ணிருப்போம் கரெக்டா பண்ணிருப்போம்னா பத்து டைம் அந்த மாதிரி பண்றது மாதிரியே இருக்கு. அது இப்ப சின்ன என்னோட வயசுல சின்ன பையன் என் தம்பி கரெக்டா எப்படி அசால்ட்டா வீட்டை கூட்டிட்டு போறான் அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஒண்ணுமில்லாத விஷயமா இருக்கும், அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். என்னன்னா நீங்க இதை பத்தி கேள்வியப்படலாம், இதுக்கு நாம இது வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல இதுக்கு ஒரு ஓசிடின்னு பேர் வச்சிருக்காங்க. தெளிவா பாக்குறீங்க தெரியுது, அடுத்த செக் பண்ணும் தாட்டு வந்தா தாட்டா எடுத்துக்கங்க, ரெண்டாவது போய் செக் பண்ணாதீங்க. ஓகேங்களா?
தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன பிரிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க இங்கேயே ஸ்டாப் பண்ணிடலாம். அப்ப வந்து ரெண்டாவது டைம் வந்தாலுமே நம்ம கரெக்டா தான் பண்ணிருப்போம், நம்ம விட்டுட்டு போயிடணும், திரும்ப போய் அதை செக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறீங்க. நீங்க பண்ணும்போது பிரசன்ட்ல இருந்து பாத்துருங்க, நம்ம லாக் பண்ணிட்டோம் நல்லா பாத்துட்டோம் அப்படின்னு அந்த செயல்ல கான்சியஸா பண்ணிடுறீங்க. ஓகே ஓகே. ஆனா மறுபடியும் மனசு சொல்லுது, அது சொல்றது மனச வந்து தாட்டா எடுத்துக்க, அது தாட்டு நம்ம கண்ட்ரோல் கிடையாது, வந்தா வந்துட்டு போட்டோம், அதை நம்ம ஆக்சுவலா மாத்தணுங்கிற அவசியம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு நீங்க அடுத்த வேலையை பாருங்க. இது உங்களால முடியல, நான் கண்டிப்பா போய் பார்க்கணும், என்னால இங்க உட்காந்து இருக்க முடியாது, ஏன்னா தாட்டு என்ன சும்மா விடாது, நான் அந்த இதாயிட்டேன்னு நினைச்சீங்கன்னா, ஏன்னா உங்க உங்க உங்களுக்கு வந்து திங்கிங்லயே உங்களால முடிக்க முடியல அப்படின்னா நீங்க போங்க. மறந்து போயிரும், மட்டும் தான் தவிர அதுக்கப்புறம் எனக்கு அதை பத்தியான சிந்தனைகள் இருக்காது. நீங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டு வரும்போது ரெண்டாவது டைம் நீங்க அருமையா ஒண்ணு சொன்னிருந்தீங்க, அது வந்து நம்ம சின்ன சின்னதா டெவலப் பண்ணி கடைசியா கொண்டு வரணும். ஏன்னா எனக்கு நல்லா தெரியுது, ஆக்சுவலா வந்து எனக்கு இது வந்து இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு இது எனக்கு டென்த் படிக்கும் போது வந்து இருக்கு அப்படிங்கறது எனக்கு இப்பதான் புரிய ஆரம்பிச்சு. என்னன்னா நல்லா ஃபீல் பண்ணிருக்கேன், அதாவது நான் எக்ஸாம் நல்லா படிப்பேன் ஓரளவுக்கு. அப்ப எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது நமக்கு என்னன்னா, எனக்கு எக்ஸாம் எப்படி பண்ணிருக்கேன்னு கூட கவலையை நான் பட்டதே இல்லை. ஆனா எக்ஸாம்ல கரெக்டா நம்பர் போட்டிருக்கேனாங்கிற கவலை எனக்கு எப்பவுமே இருக்கும். என்ன பண்ணுவேன், கணக்கு பரீட்சை முடிச்சுட்டு வந்துட்டு அடுத்த நாள் அறிவியல் பரீட்சை. அப்ப வந்து இப்ப அறிவியல் பரீட்சை படிக்கிறோம்னா அதுக்கு ஒரு 100% உழைப்பு போட்டாதான் அதை படிக்க முடியும். நான் என்ன பண்ணுவேன், 50% தான் அறிவியலுக்கு படிப்பேன், 50% கணக்குல கரெக்டா நம்பர் போட்டோம்னு யோசிச்சுட்டு இருப்பேன். நீங்க சொல்லணும் இல்லையா எனக்கு. ஹலோ, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு இப்ப சொல்லும் போது என்னன்னாயா, நான் வந்துட்டு அந்த அடுத்த நாள் அந்த அடுத்த நாள் விடிய காலம் அந்த நைட்டு வந்தா மட்டும்தான் அந்த சயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிப்பேன். அது வரைக்கும் அந்த அந்த கொஸ்டின் கரெக்டா போட்டிருப்பான், இந்த கொஸ்டின் கரெக்டா போட்டிருப்பான்னு நான் டென்த் எழுதிட்டு ஃபெயில் ஆயிடுவேன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். ஆக்சுவலா வந்து நான் டென்த்ல வந்துட்டு 500-460 marks எடுத்தேன், ஆனா நான் டென்த் ஃபெயில் ஆயிருவேன்னு சொல்லிட்டு அவ்வளவு கவலைப்பட்டேன். எனக்கு இது பார்க்கும் போது நான் சின்ன வயசுல இருந்து என்ன அறியாம நான் வந்து ஒரு டெவலப்மெண்ட் வந்திருக்கையா. இப்ப வந்து எப்படி இருக்குன்னா, இப்ப நம்ம பகவத்தையா கேட்டதுக்கு அப்புறம் இந்த அகம்புறம் எல்லாமே ரொம்ப அருமையா புரியுது, வாழ்க்கையே வந்து ஒரு நல்ல சேஞ்ச் இருக்கு. ஆனா இந்த பிரச்சனை இந்த ரீசெண்டா நீங்க ஓசிடி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு, ஆஹா நமக்கு அப்ப சின்ன வயசுல இருந்து இருந்திருக்கு ஒருக்கு, நம்ம டெவலப் பண்ணிட்டோம். இப்பயுமே எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, கரண்ட்ல இப்ப நம்ம ஒரு ஒரு தண்ணி டேப்ப திருப்பிட்டோம்னா கரெக்டா மூடிட்டோம், இப்ப வீட்டுல யாருமே இல்ல, நம்ம ஒரு ஆள் தான் இருக்கிறோம், வீட்டை அடைச்சிட்டு நான் எங்க ஊர் சொந்த ஊருக்கு மதுரைக்கு போகணும்னா அடைச்சிட்டு வந்துட்டோம்னா அந்த ஒரு என்ன டக்குன்னு ஒரு நம்ம கரெக்டா பாத்து போகணும். அதாவது எப்ப நான் எப்ப வருதுன்னா, அந்த பிரச்சனை அந்த இம்பார்ட்டன்ஸ் நம்ம அதிகமா கொடுக்கும்போது, ஒரு இப்ப எல்லாரும் வீட்டுல இருக்காங்கன்னா நம்ம இப்ப தண்ணி டேப் எல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன், போனா வருவேன். இப்ப யாருமே இல்ல, நம்ம வீட்டை அடைச்சிட்டு நம்ம போறோம் ஒரு 10 நாள், அப்ப கரெக்டா எல்லாத்தையும் கூட்டிட்டு போகணும். அப்பதான் எனக்கு அந்த இம்பார்ட்டன் எப்ப வந்து செயலுக்கு அதிகமா வருதோ அப்ப நான் என்ன அறியாம திருப்தியின்மையில சந்தேகப்பட ஆரம்பிச்சிடறேன். அப்ப நீங்க சொல்ற மாதிரி எனக்கு என்ன தோடுதுன்னா, அந்த ரெண்டாவது டைம் சந்தேகம். ஆனா இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா சார், நான் வந்துட்டு 10th 12th காலேஜ் படிக்க வரைக்கும் நம்பர் போட்டு கவலைப்பட்டிருக்கேன், தவிர இதுக்கு நம்பர் போடாம எனக்கு ஒரு மார்க் கூட போனது இல்லை. உங்க இடையில ஒரு பகவத்தையா முன்னாடி ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி எனக்கே தோணும், இப்ப என்ன ஆனா ஆயிட்டு போகுது, என்ன ஆயிரம் வீட கூட்டல என்னமோ ஆயிட்டு போகுது அப்படிங்கிற எண்ணத்துக்கு ஒரு கட்டத்தை வந்ததாய விட்டு சரியா வச்சு. அதுக்கப்புறம் பார்த்தாலும் அதுக்கப்புறம் பண்ணும்போது சில நேரங்கள்ல சரியான மாதிரி இருக்கும், நமக்கு திரும்ப வந்துட்டு கரெக்டா தான் பண்ணிருப்போம் அப்படின்னு அந்த ஒரு எனக்கே ஒரு ஆசையா இருக்குங்க. ஒரு வீடு கூட்டுறதுக்கு பயந்தா எப்படியா இருக்க முடியும், அப்படிப்பட்ட ஆளா நான் இன்னும் இருக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கே சங்கடமா இருக்குதுயா. சாதாரண விஷயம் தான், எனக்கு பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிச்சு.
இப்ப லாஸ்ட் உங்களோட போன வாரம் உங்களது விழிப்பு விழிப்புணர்வுங்கிற இதுல வந்து ஒருத்தங்க இதே குவெஸ்டினா கேட்டிருந்தாங்க. அப்ப வந்து நீங்க வந்து ஆன்சர் பண்ணிருக்கும் போது டைப் ரைட்டிங் படிக்கும் போது நம்ம விரலு தன்னாலே ஒர்க் பண்ணும் அதுக்காண்டி அப்படியே இருக்க முடியாதுனா அதுல எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. அப்புறம் நம்ம செய்த செயலை வந்து நம்ம அப்படியே கவனிக்காம விட்டுக்கிட்டே இருக்கணும், எண்ணத்தெல்லாம் விட்டுக்கிட்டே இருக்கணும் போது ஞாபக மறதி வந்துச்சு எனக்கு. எனக்கு கிடைச்ச ரெண்டாவது அனுபவம். அதுக்கப்புறம் அதுக்குமே அந்த இதுல வந்து நீங்க ஆன்சர் பண்ணிருந்தீங்க, இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், இம்பார்ட்டன்ட் கொடுத்தாதான் சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பகவத்தையா பேசும்போது சொல்லுவாங்க, நீங்க வந்து இதை வந்து நான் எவ்வளவுதான் சொன்னாலும் நீங்க செஞ்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யார்ட்டையும் பேசுனா கைகாலெல்லாம் படபடான்னு நடுமும் சார் எப்பயுமே. அது ஒரு யார்ட்டையாட்டு ஃபேமிலி மேட்டர் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சோம்னா அந்த ஃபீலிங்ஸ் ஜாஸ்தி ஆகினதும் அப்படி கைகாலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு தொண்டை அடைச்சிட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும், பேசவே முடியாது. அப்ப இப்போ எங்க ஃபேமிலியில ஒரு ப்ராப்ளத்துக்கு நான் பேச உட்காரும்போது எங்க மாமாட்ட பேசிட்டு இருந்தேன், பேசும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துச்சு, கண்ணீர் வந்துச்சு. ஆனா நான் வந்து ஒரு நிமிஷம் யோசித்தேன், இல்ல பயம் வந்து அது தன்னால வந்துட்டு போயிடும், நம்ம பயத்து கூட போராடக்கூடாது. போராடுறதுன்னா என்னன்னா நம்ம பயந்துட்டோம்னாலே போராடிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அது எனக்கு புரிஞ்சிச்சு. அப்புறம் நான் அந்த பயத்தை ஒதுக்கிட்டு இது வரத்தான் செய்யும், ஆனா நம்ம பேச வேண்டியதான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க பேசும்போது எனக்கு புரிஞ்ச மாதிரி இப்ப நான் சொன்னாலும் இத கேட்டு ரெண்டு மூணு பேருக்கு புரியலாம் அப்படிங்கறதுக்காக நான் இன்னைக்கு உங்ககிட்ட இவ்வளவு தைரியமா பேசிட்டேன். நீங்க தயக்கம் இல்லாம இவ்வளவு பேசிருக்கீங்க, அதனால ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க மேல் வாழ்க்கையில நல்லா டெவலப் ஆகுங்க, ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, தேங்க்யூ சார். ஓகேங்க, வாங்க. இன்னும் யாராவது கேள்வி கேட்கணும்னா டைம் வந்து 9:47 ஆயிடுச்சு. ஏதாவது கேள்வி இருந்தா ஃபரிதா சிஸ்டர் வந்திருக்காங்க. சிஸ்டர் வாங்க, அட்மிட் பண்ணிருக்கேன், வாங்க பேசுங்க. வணக்கம். 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 இது எனக்கு இப்ப ரெண்டாவது இருக்கா, நீங்க அதை விளக்குனீங்க இல்லையா, அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. அதாவது வந்து எண்ணம் எண்ணுதல் அப்படிங்கறது வந்து எல்லாருமே எல்லா ஞானிகளுமே வந்து எண்ணங்களோட பயணிக்காதீங்க, சிந்தனைய நீங்க ஒரு பார்வையாளரா இருந்து அந்த எண்ணங்களை கவனிங்க. எந்நேரம் வந்து எந்த வேலை செஞ்சாலும் அதுல ஒரு மனம் ஓடாம அப்படியே அங்கனையே நின்று அந்த வேலையை வந்து அந்த கவனத்தோட செய்யுங்க அப்படின்னு தான் விழிப்புணர்வு விழிப்புணர்வுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம ஐயாவோட இது வந்து திங்கிங் தாட் அண்ட் திங்கிங்ல தான் எனக்கு ஸ்டக் ஆச்சு. எங்கடா அது நம்ம என்றமா, எங்க என்றோம், எந்த இடத்துல சிந்திக்கிறோம் அப்படிங்கறது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இப்ப வச்சு அந்த பிரிச்சு பாக்குறது. அப்புறம்தான் ஏன்னா எனக்கு கேப் வந்து அது தொடர்ந்து அதுல பயணிக்க முடியல, அதனால வந்து கேப் விட்டு விட்டு வந்ததுனால எங்க என்றது நம்ம எண்ணுதல் எங்க இருக்கு, நம்ம எங்க சிந்தி, ரெண்டுமே நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, எதுன்னு பிரிச்சு பார்க்காத அளவுக்கு நம்ம அதுல ஒன்றி போயிடுறோம் அப்படின்னு சொல்லி போட்டு. அப்ப வந்து என்ன மாதிரி இன்னொருத்தரும் சொன்னாங்க, எங்க இத கவனிச்சவங்க நான் சொல்லிதான் இந்த ஜூம் மீட்டிங் கவனிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம எங்க சவாரி பண்றோம், நம்ம எப்ப பார்த்தாலும் திங்கிங்ல இருக்கோம், தாட் எங்க இருந்து வருது, திங்கிங் எங்க இருந்து வருது, இன்னுமே எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னாங்க. எனக்கும் தான் சிஸ்டர், நானும் 15 வருஷமா மன வழக்கலை ஓசோ பாடம்லாம் விழிப்புணர்வை தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இந்த தாட் அண்ட் திங்கிங் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் அப்படியே எது எதுனே தெரியாத அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. அப்புறம்தான் வந்து என்ன பண்ண, சரி கவனிச்சுதான் பாக்கலாம் அப்படின்னு சாட்சியா இருந்தும் கவனிச்சு பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சது நம்மளுடைய மனசையே நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம வந்து அந்த திங்கிங்க கொஞ்சம் நிறுத்தலாம்னா அப்படியே அந்த திங்கிங்க நம்மளால என்ன சொல்றது திங்கிங்காவே இருக்கு, எண்ணத்தையே கண்டுபிடிக்க முடியும்.
அப்பதான் ரொம்ப காலம் ஆகி என்ன சொல்றது, இப்போ ஒன்றரை வருஷம் ஆகி போச்சு, இப்பதான் தாட் எது நாம எங்க சவாரி ஏறோங்கிறது கண்டுபிடிச்சு இப்பதான் அந்த தாட் வந்துட்டு போகுது. பிரச்சனை இல்ல, திங்கிங் தான் நம்மளுக்கு பிரச்சனை. மறுபடி மறுபடி அந்த சுழலை விட்டுட்டே இருக்கிறதுனாலதான் அங்க மன அழுத்தம் உருவாகி அந்த மன அழுத்தத்துக்கு பாதிப்பு உணவு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு நாள் ஆயிருக்கு. இன்னும் என் கூட அவங்க பயணிக்கிறவங்க அவங்களுக்கு நான் சொல்லிட்டுதான் இருக்கேன், இன்னும் அவங்க சவாரியில தான் இருக்கேன். நான் எங்க எங்க ஏறனே எனக்கு தெரியல அப்படின்னாங்க. கொஞ்ச நாள் ஆகும், எனக்கே இத்தனை வருஷம் ஆச்சு இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னோடு நான் சொன்னேன். அப்பதான் வந்து இப்ப ரெண்டாவது ஒருக்கா நீங்க சொல்லும் போதுதான் ரெண்டும் ஒன்னாவே இருந்ததுனால பிரிச்சு பாக்குற அளவுக்கு நம்மளுக்கு அங்க சக்தியா புரியுதலா இல்லையா. ஏன்னா இந்த கான்செப்டே வேற, நம்ம இவ்வளவு நாளா படிச்சதுக்கு இவ்வளவு நாளா எங்கெங்கயோ தேடி அலைஞ்சதுக்குலாம் இது இது சப்ஜெக்டே எல்லாமே தலைகீழா இருக்கு. அதனால வந்து தாட் எது திங்கிங் மாத்திரை சாப்பிடுற லெவலுக்கு போயிட்டேன். அந்த திங்கிங்லயே இருந்து ஒரு நீங்க சொன்ன அந்த கடைசி ஸ்டேஜ டச் பண்ற அளவுக்கு போய் அன்னாட ரெண்டு தூங்க மாத்திரை போட்டு தூங்கின லெவல்ல போய் அப்படி ஒன்ன குறைச்சு அப்புறம் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா போட்டு நாலு நாளைக்கு இப்ப தூக்க மாதிரி அவாய்ட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட இப்ப ஒரு 6 மாசமும் அதெல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு இப்ப எப்ப படுத்தாலும் அமைதியா தூக்கமா இருக்கு. அந்த அமைதி மனசு வர்றதுன்னா அந்த திங்கி எண்ணங்களை திங்க் பண்ணாம இருக்கிறதுதான் பெரிய விஷயம். இங்க கண்டுபிடிக்கிறதுதான் வந்து ஆணி வேறுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. நம்ம பிரச்சனைகளுக்கே ஆணி வேறு எங்க இருக்கு அப்படின்னா எண்ணங்கள்ல இருந்து திங்கிங்கா கன்வெர்ட் ஆகுறதுதான் அப்படிங்கறது. இங்கதான் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஹலோ சொல்லுங்க. அப்ப இதுதான் எனக்கு எனக்கு நான் அப்பதான் புடிச்சிட்டேன். இதுதான் நம்மளுக்கு இப்பவும் சவாரி ஏறிட்டு தான் இருக்கேன். சவாரி ஏறிட்டோம்னா நினைச்சா இறங்கிடுறது அவ்வளவுதான். இது எல்லாத்துக்கும் உண்டானதுதான். கஷ்டம்தான் கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிறது. நீங்க மறுபடியும் விளக்குனது ரொம்ப சந்தோஷம். நன்றி சகோதரா. நான் எனக்கு இது மற்றவங்களுக்கு இது பயனுள்ளதா, ஏன்னா நான் கிட்டத்தட்ட 20 வருஷமா இதுல ஆன்மீகம் ஆன்மீகம் மண்டையை உடைச்சது இதுக்கே இந்த புரிதலுக்கு வர்றதுக்கே இவ்வளவு கஷ்டம் இருக்கு. சடனா இதை யாருக்குமே அவ்வளவு சீக்கிரத்துல புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு அது கேள்விப்படாத ஒன்னா இருக்கு. தாட் திங்கிங்ங்கிறது எல்லாம் சாட்சி சாட்சின்னு சொல்லி பழகி இப்ப சாட்சியை தான் உட்காந்துட்டு பாத்துட்டு இருக்கிறோம். இந்த தாட்டுங்கிறது உயிர் இயக்கம் இருக்கிற வரைக்கும் அதுல இருந்து அந்த அலை மூமெண்ட் மூமெண்டா வந்துட்டு அது தோன்றி மறைஞ்சுக்கிட்டு இருக்குதுங்கிறது எனக்கு இப்பதான் ரீசனா தான் புரிஞ்சுது. அத இத வந்து நான் சொல்றேன், ஏன்னா இதை புரியலன்னு இதை அவாய்ட் பண்ணிட்டு சில பேர் என்ன பண்றாங்க, வேற வேற இதுக்கு போயிடுறாங்க. எது ஈஸியா இருக்கு அதை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதனால வந்து இதை நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் புரிஞ்சுக்கிட்டேங்கிறது இங்க நான் சொல்றேங்க. சோ நன்றி, வணக்கம், வாழ்க வளம். நன்றிமா, நன்றி, ரொம்ப சந்தோஷம். திறந்த மனதோடு அணுகும்போது இதை வந்து ரொம்ப சிம்பிளானது தான். இது நம்முடைய முன்கருத்தோடு அணுகிறதுனால தான் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. மற்றபடி திறந்த மனதோடு அணுகும்போது ரொம்ப எளிமையானது தான் இது. அதனால தான் பல உதாரணங்களோடு நம்ம விளக்குறோம். இந்த சாட்சிங்கிறது கூட பல பேர் என்னன்னா சாட்சி பாவனைன்னு பார்க்கணுங்கிற முடிவுக்கு வராங்க. ஆக்சுவலாக சாட்சின்னு நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வாதி பிரதிவாதி ரெண்டு பேருமே பாதி பிரிஞ்சவங்க. ஆனா இது எல்லாமே என்ன விஷயம் நடந்ததுன்னு தெரியும், ஆனா பாதிப்படையாதவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா சாட்சி தான். அது மாதிரி அந்த பந்தம் இல்லாம இருக்கிறதுக்கு தான் சாட்சியா இருங்கன்னு சொல்றாங்களே தவிர அதை சாட்சியா பாருங்கிறதுக்காக இல்லை. பந்தம் இல்லாமல் இருங்க, அப்ப வந்து உங்களுக்கு பாதிப்புங்கிறதே ஒண்ணு இருக்காது. உங்களுக்கு எல்லாமே தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியும். அதனால பந்தம் இல்லாம இருந்தா மட்டும் போதுங்கிறதுக்கு தான் இந்த சாட்சிங்கிறத சொல்றாங்க. நம்ம வந்து அதனுடைய அர்த்தத்தை மாத்தி நம்ம புரிஞ்சுக்கிறோம், அதுதான் பிரச்சனை. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த ஜூம் மீட்டிங்ல நீங்க வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நம்முடைய முயற்சியை கைவிடணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம். மனசு எப்படி இயங்கினாலுமே அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கதான் இயங்குதே தவிர நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கணுங்கிறதுலாம் அது அப்படி இயங்கல. அது தன்னைத்தானே சரி பண்ற இயக்கம் தான். எல்லாமே எல்லா அலையுமே நம்ம மனசுல இருந்த பள்ளத்தை சரி பண்றதுக்கு தான் வந்திருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுதான் தீர்வாகவே இருக்கு. அந்த தீர்வை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போதுதான் அது நமக்கு நோயா மாறுது. இதை புரிஞ்சுக்கும் போது மன ஆரோக்கியமும் பெற்று நம்மளோட வந்து உடல் ஆரோக்கியத்தோடய நம்முடைய வாழ்க்கைய சிறப்பா வாழலாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இதுல கலந்துகிட்டவங்க அனைவருக்குமே என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.